ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோன்னா மஷ்ரூம் மஞ்சூரியன் பார்க்கலாங்க. ஸோ அதுக்காக மஷ்ரூம் வந்து மேரினேட் பண்ணிடலாம். என்னென்ன போடலான்னு பார்த்துடலாங்க. இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் நான் வந்து க்ரஷ் பண்ணி வச்சுருக்காங்க, அது ஒரு டேபிள் ஸ்பூன். மிளகாய்த்தூள் வந்து ஒரு டீஸ்பூன். மல்லித்தூள், மிளகுத்தூள் அரை டீஸ்பூன். ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன். டொமேட்டோ சாஸ் வந்து ஒரே ஒரு டீஸ்பூன். அப்புறம் ஆயில் வந்து ரெண்டு டீஸ்பூனுங்க. இது வந்து பைண்டிங் வந்து எண்ணெயில் வந்து பிரியாமல் இருக்கிறதுக்காக இந்த ஆயில் சேர்க்குறோங்க. அதோட உப்பு ஒரு டீஸ்பூன். தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க, மஷ்ரூமுக்கு வந்து அவ்வளோ உப்பு பிடிக்காதுங்க. இதோட சேர்ந்து கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் ஒரே ஒரு டீஸ்பூன் போதுங்க. ஸோ இந்த மசாலாவில் வந்து நம்ம வந்து மஷ்ரூம் போட்டு பரட்டிடலாம். நான் வந்து இதுக்கு 200 கிராம் ரெண்டு பேக்கெட் எடுத்திருக்கேங்க மஷ்ரூம். இது வந்து மஞ்சூரியன் செஞ்சோம்னா ரொம்ப குட்டியாயிரும், அதனால நீங்கள் 4 பேர் இருக்கிறோம்னா 200 கிராம் ரெண்டு பேக்கெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது ஃபுல்லாக பரட்டி ஒரு 10 நிமிஷம் ஊறட்டோங்க. மஞ்சூரியன் ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு பேட்டர் ரெடி பண்ணிடலாங்க. அது 1/4 கப் மைதா, ஈக்குவல் அமௌண்ட் மைதாவும் கார்ன்ஃப்ளவரும் ஈக்குவல் அமௌண்ட் எடுத்துக்கலாங்க. 1/4 கப் கார்ன்ஃப்ளவர், மாவுக்கு தேவையான உப்பு, அப்புறம் கலருக்காக கொஞ்சமாக மிளகாய்த்தூள், இதெல்லாம் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கட்டை இல்லாமல் கலந்துக்கலாங்க. நம்ம மிக்ஸ் பண்ண பேட்டர் ரெடி ஆயிடுச்சுங்க. இதில் வந்து நம்ம வந்து மஷ்ரூமை வந்து டிப் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாங்க. ஊற வச்ச மஷ்ரூம்க்கு இது பேட்ச் பேட்சாக போட்டு எடுத்துக்கலாம். மாவு ரொம்ப வாட்டரியாக இருக்கக்கூடாதுங்க. பாருங்க, கேர்ஃபுல்லாக போட்டுருங்க. போடும்போது கொஞ்சம் சிம்மில் வச்சே போட்டுடலாங்க, மஷ்ரூம் சீக்கிரம் ரெடி ஆயிரும். போட்டதையும் கலந்து விடாதீங்க, ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணிட்டு அப்புறமா கலந்து விட்டுக்கலாங்க. நம்ம மஞ்சூரியனுக்கான ஃப்ரை பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டோங்க மஷ்ரூம். இப்போ வந்து மஞ்சூரியன் சாஸ் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாங்க. மஷ்ரூம் ஃப்ரை பண்ண எண்ணெயை தாங்க இதுக்காக யூஸ் பண்ணுறேன், அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்குங்க. ஸோ நான் வந்து 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேங்க. அது நல்லா ஹாட் ஆனதையும் அதில் வந்து என்னென்ன ஆட் பண்ணுறான்னு பார்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் எல்லாமே மூணையுமே சாப் பண்ணதுங்க. சாப் பண்ணி போட்டால் தான் அது வந்து ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ சாப் பண்ணி போட்டு நல்லா ஒரு ஸ்டர் ஃப்ரை கொடுத்துடலாங்க. இப்போ அது வதங்கினதையும் நான் வந்து வெங்காயம் வந்து கியூபாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அது ஒரு டாஸ் கொடுத்துட்டு வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்து வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் எல்லாம் ஆகணும்னு தேவையில்லைங்க, டிரான்ஸ்பேரண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பேரண்ட் ஆயிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து டொமேட்டோ சாஸ் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றுறங்க. கிரீன் சில்லி சாஸ் வந்து அதுவும் 1 டேபிள் ஸ்பூன். அதோட 1 டீஸ்பூன் சுகருங்க. டோட்டல் 3 நல்லா டாஸ் கொடுத்துடலாம். சாஸ் எல்லாம் பாருங்கள் ஊற்றி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டோம். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமை வந்து அதோட ஆட் பண்ணிடலாங்க. மஷ்ரூமை வந்து முதல்லையே ரெடி பண்ணி வச்சுக்கலாம், சாஸ் தனியாக ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. நீங்கள் எப்போ சாப்பிட்றீங்களோ அப்போ வந்து ரெண்டையும் போட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். ஸோ நீங்கள் செஞ்சு பாருங்கள். பாருங்கள், இது ட்ரை மஞ்சூரியனாக வேணால் நீங்கள் இந்த ஸ்டெப்போட ஸ்டாப் பண்ணிக்கலாங்க. ஆனால் நான் வந்து இன்னைக்கு கிரேவியாக செய்கிறேங்க. செமி கிரேவி செய்கிறதுனால நம்ம மஷ்ரூம் கலந்துக்கிட்டோம் இல்லைங்க அந்த மாவு, அதுலேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதில் ஆட் பண்ணி 1 செகண்ட் வந்து நல்லா கொதிக்க வச்சு இறக்கணும்னா நம்ம வந்து செமி கிரேவி ரெடி ஆயிடுங்க. மஞ்சூரியன் பாருங்கள் எம்மியாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும், சிம்பிளாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.